உங்கள்கிட்ட இருக்கிற காலியான பாடி வாஷ் பாட்டில், ஷாம்பு பாட்டில் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நாலு சைஸில் வந்து எடுத்துக்கணும். ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வேஸ்ட்டான பாக்ஸில் நம்ம வந்து டால்கம் பவுடர் வந்து சேர்க்க போகிறோம். நீங்கள் எந்த பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பேபி பவுடர் சேர்த்துருக்கேன், நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இதோட வந்து நான் ஒயிட் கலர் அக்ரிலிக் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து தண்ணியோடு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, க்ளூவால் தான் வந்து மிக்ஸ் பண்ணணும். எந்த க்ளூ வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். நான் நார்மல் க்ளூ தான் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஃபெவிகால் கூட வந்து எடுத்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க க்ளூ. இதை எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கணும். ஸோ நான் பாட்டில் வந்து ப்ரெஷ்ஷால் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஈவனாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா, இதுக்கு மேலே நம்ம வந்து அக்ரிலிக்கில் வச்சு பெயிண்ட் பண்ணும்போது வந்து பெயிண்ட் வந்து உறிஞ்சி வராமல் வந்து இருக்கும். ஸோ நல்லா வந்து திக்கான கோட்டாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவர் நைட் காஞ்சதுக்கப்புறம் வந்து காமிச்சிருக்கேன். நாலு பாட்டிலையும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே பென்சிலால் நம்மளுக்கு வேணுங்கிற டிசைன் வந்து வரைஞ்சி எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து பென்சிலில் வந்து வரையும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ரப்பர் வச்சு நம்ம வந்து அழிச்சிக்கலாம். ஸோ டிசைன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பென்சிலில் வந்து வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து அக்ரிலிக் கலரால் வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். சிவனோட ட்ரெஸ்க்கு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். அது கொஞ்சம் காயட்டும். பிள்ளையாருக்கு வந்து நான் பேக்ரவுண்ட் வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். வேஷ்டிக்கும் எல்லோ கலர் கொடுத்துட்டு இப்போ உள்ளே வந்து ஃபுல்லாக நம்ம பிங்க் கலரில் வந்து முகம் அப்புறம் உடம்பெல்லாம் வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ தலைக்கு வந்து நான் பிளாக் கலர் கொடுக்க போகிறேன். கொஞ்சம் வந்து இந்த பூக்காக ஒயிட் கலர் வந்து லீவ் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே நம்ம வந்து ஒயிட் கலர் அக்ரிலிக் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அக்ரிலிக் கலர் வந்து நம்ம டைரெக்டாக வந்து பண்ணி எடுத்து ப்ரெஷ்ஷில் எடுத்து பண்ணணும். தண்ணியெலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா தின்னான ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அவுட்லைன் வந்து கொடுக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேஜும் வந்து காஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மெர்ஜ் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம கைப்பட்டே அந்த பாட்டிலில் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிரும் பெயிண்ட்டு. ஸோ பாருங்கள், மாலைக்கு வந்து கொடுத்துக்கிறேன். நான் அந்த பிள்ளையாரும் முருகனும் வந்து ஒரே சைஸ் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். சிவன் வந்து கொஞ்சம் ஹைட்டான பாட்டில் எடுத்துக்கோங்க. பார்வதி வந்து அதோட கொஞ்சம் வந்து சின்னதான ஒரு பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு வேணுங்கிற டிசைன் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம், அந்த தூதி கேட்கலாம். ஸோ கைக்கு வந்து சிம்பிளாக வந்து ஜுவல்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அது காயட்டும். நெக்ஸ்ட்டு நான் வந்து முருகன் எடுத்திருக்கேன். முருகனுக்கு நான் வந்து ஆரஞ்சு கலரில் வந்து பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கும் உள்ளே பெயிண்ட் பண்ணிட்டு காயட்டும். நெக்ஸ்ட்டு பார்வதி பார்த்திங்கன்னா ஃபுல் நல்லா டார்க் ஆரஞ்சு வந்து எடுத்துகிட்டு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம உடம்புக்கு வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறோம். சிவனுக்கு பார்த்திங்கன்னா க்ரீன் கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ முருகர் வந்து நம்ம காஞ்சிருச்சு நம்ம பெயிண்ட் பண்ணது. இதுக்கு வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நல்லா தின்னான ப்ரெஷ் எடுத்தால் தான் இந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து அது அவுட்லைன்லாம் வந்து கரெக்டாக வந்து கொடுக்க முடியும். இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். நீங்கள் வீணாக இன்னும் கொஞ்சம் கூட கிராண்டாக கூட வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ணுக்கெலாம் வந்து ஈஸியாக வருது பாருங்கள். கரெக்டான டிசைன் நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா அழகாக அது மேலேயே நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ முருகன் வந்து ரெடி ஆகிடுச்சு, அது காயட்டும். நெக்ஸ்ட்டு பார்வதி ட்ரெஸ்க்கு வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ப்ளூ கலர் இந்த உள்ள டிசைன் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் மை கொடுத்து நடுவில் வந்து ஒரு ஒயிட் கலர் டாட் வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இன்னும் நீங்கள் வேணாலும் வந்து உள்ள டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபுல்லாக தலைக்கு வந்து பிளாக் கொடுத்தாச்சு. ரொம்ப வந்து சிம்பிளான இது தான், ஆனால் முகம் வந்து நல்லா அழகாக கிடச்சிருந்தது. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம சிவனுக்கு வந்துடலாம். ஸோ இந்த பாம்புக்கு வந்து நான் க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். இந்த ட்ரெஸ்க்கு வந்து சிம்பிளாக ப்ரௌன் கலரில் டாட் வச்சுட்டு அப்புறம் எல்லோ கலர் டாட் வச்சுக்கிறேன். இந்த பாம்புக்கெல்லாம் எல்லோ கலரில் டாட் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சிவனும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நாலு பொம்மையும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. முகம் எல்லாம் நல்லா கலையாக சூப்பராக வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். உங்கள்கிட்ட இருக்க பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து இவ்வளோ அழகாக வந்து ஒரு சிவன் ஃபேமிலி வந்து பண்ணிடலாம். கொலுக்கு நீங்கள் வைக்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக வந்திருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.